கும்பகோணம் நகரில் நடைபெறும் முக்கிய விழாவான மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி அருகிலுள்ள சிவாலயங்களில் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் நகரில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான மாசிமக தீர்த்தவாரி 17ஆம் தேதி நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடினர். மாசி மாதம் மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தன்று மாசி மக விழா கொண்டாடப்படுகிறது. கும்பகோணம் நகரில் உள்ள முக்கிய சிவாலயங்களான ஆதி கும்பேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், காலஹஸ்தீஸ்வரர், கௌதமேஸ்வரர் ஆகிய கோயில்களில் 10 நாட்கள் திருவிழாவாகவும், ஏனைய சிவாலயங்களில் 1 நாள் திருவிழாவாகவும் மாசி மக விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பல்வேறு சிவாலயங்களில் இருந்து 5 பெரும் கடவுளர் மகாமக குளக்கரையில் காட்சி அளித்தனர். அஸ்திர தேவர்கள் அனைவரும் மகாமக குளத்தில் மஞ்சள், சந்தனம், பால் உள்ளிட்ட 19 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவர்கள் அனைவரும் மகாமக குளத்தில் புனித நீராடப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடினர். குளத்தின் பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு படை வீரர்களும் கரை பகுதியில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். Thank you.